ஹே ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் வெல்கம் டு அவர் சேனல் ஃபியூஸ் டியூப். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நோபல் பிரைஸ் எதுக்காக கொடுக்குறாங்க, யாரோட நினைவாக கொடுக்குறாங்க, எவ்வளோ பிரைஸ் அமௌண்ட்டு, என்னது ஃபீல்டுக்குலாம் கொடுக்குறாங்க பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நோபல் பிரைஸ் வந்து ஆல்ஃபிரட் நோபல் அப்படிங்கிற ஒரு கெமிஸ்ட்ன்னு சொல்லலாம், இல்லை ஒரு இன்வென்டர்னு சொல்லலாம், இல்லை ஒரு இன்ஜினியர்னு கூட சொல்லலாம். ஸோ இல்லைனா கொடை வள்ளல்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவரோட சொத்தில் 100% இருக்குன்னா அதில் 94% வந்து இந்த நோபல் பிரைஸ்க்காக அவர் கொடுத்துருக்காரு. ஸோ பிரைஸ் எப்பருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா 1901 கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நோபல் பிரைஸ் யார் தரா, நோபல் ஆல்ஃபிரட் நோபலால் உருவாக்கப்பட்ட ஒரு சொசைட்டி தான் தராங்க. ஆல்ஃபிரட் நோபல் ராயல் சொசைட்டிங்கிறவங்க வந்து ஸ்வீடனில் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீடன் நாடு தான் எல்லா துறைக்கான நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. என்ன துறைக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்கன்னா, மருத்துவம், இலக்கியம், இயற்பியல், வேதியியல், அப்புறம் வந்து அமைதி, இதுக்கெல்லாம் இந்த துறைகளுக்குலாம் வந்து அவங்க நோபல் பிரைஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்வீடன் தான் கொடுத்துட்டுருந்தாங்க. ஸோ அப்புறம் உள்ளுக்கில் ஏற்பட்ட பிரச்சனைக்காரமாக ஸ்வீடனும் நார்வேயும் பிரிஞ்சிட்டாங்க. ஸோ ஸ்வீடன் வந்து மற்ற துறைகளுக்குலாம் நோபல் பிரைஸ் தராங்க, நார்வே அமைதிக்கான நோபல் பிரைஸ் தரதுக்கான உரிமை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த நோபல் பிரைஸ் வந்து இது வரைக்கும் 534 பிரைஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நோபல் பிரைஸ் கொடுக்க ஆரம்பிச்சு வந்து இது வரைக்கும் கொடுக்க ஆரம்பிச்சு 117 ஆயிருச்சு. ஸோ இது வரைக்கும் 534 நோபல் பிரைஸ் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபிரட் நோபல் 355 பேட்டன் ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காரு. ஸோ இந்த நோபல் பிரைஸுக்கு ஃபுல்லாக சோர்ஸ் அந்த 355 பேட்டன் ரைட்ஸ் தான். பேட்டன் ரைட்ஸ் தான் ஒன்றுமே இல்லைங்க. இப்போ நீங்கள் ஒரு புது விஷயம் கண்டுபிடிக்கிறீங்க, இப்போ ஒரு நான் ஒரு ஃபார்முலா கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க, அதை சொந்தக்காரன் நான் தான். ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அவன் ஒரு நெஸ்லே ஆகட்டும், இல்லை ஒரு கோகோகோலா ஆகட்டும், ஸோ எந்த ப்ராடக்ட்டும் அதுக்கப்புறம் டிஸ்கவர் பண்ணானா அவன் என் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ அதுக்காக அவன் சம்பாதிச்ச லாபத்திலேருந்து எனக்கு அவன் கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ அதான் வந்து பேட்டன் ரைட். இந்த சோர்ஸை வச்சு தான் அவங்க வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக வர அந்த ஃபண்டை வச்சு ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து டிசம்பர் மாதம் இறுதியில் ஒரு ப்ரைஸ் அமௌண்ட்டாக கொடுக்குறாங்க. ஸோ ஒரு தோராயமாக ஒரு நோபல் ப்ரைஸ் வந்து 1,000,000 அமெரிக்கன் டாலர் இருக்குங்க. இப்போ ஆல்ஃபிரட் நோபல் வாங்கியிருக்க 355 பேட்டன் ரேட்லேயே ஃபஸ்ட்டு வாங்கின பேட்டன் ரேட் எதுக்கு வாங்கினார்னா, கேஸ் மீட்டர் அப்படிங்கிற ஒரு இதுக்கு தான் பேட்டன் ரேட் வாங்கினார். ஸோ இவர் வாங்கின பேட்டன் ரேட்லேயே இவர் கண்டுபிடிச்சதுலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, டைனமைட். இவர் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா, நைட்ரோக்ளிசரின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணி தான் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிருந்தாங்க. நைட்ரோக்ளிசரின் என்னன்னா ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஒரு எலமெண்ட்டு சொல்லலாம், இல்லை ஒரு சம்திங் ஒரு கெமிக்கல்னு சொல்லலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் பிரேக் பண்ணிருந்தாங்க. ஸோ ஆனால் அது வந்து என்னன்னா, நல்லா எக்ஸ்ப்ளோசிவாக இருக்கும், ஆனால் வந்து சாதாரண டெம்பரேச்சர் ப்ரெஷருக்கு பயங்கரமாக ரியாக்ட் பண்ணி பயங்கரமாக டம்முன்னு அடிச்சிடும், இல்லை இன்னொருத்துக்கு அதை வந்து கொண்டு போக முடியாது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப 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 எக்ஸ்ப்ளோசிவாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து என்ன ஆச்சுன்னா, அதை வந்து நோபல் வந்து தன்னுடைய ஃபேக்ட்ரியில் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவருடைய யங்கர் பிரதர் வந்து இறந்துட்டார். ஸோ அதனால் அவர் ஃபீல் பண்ணி என்ன பண்ணிட்டார்னா, ஸோ நைட்ரோக்ளிசரின் பதிலாக வேறு தான் ஒன்று கொண்டு வரணும், ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும், ரொம்ப டிரான்ஸ்போர்ட்டபிளாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார்னா, டைனமைட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலாக கண்டுபிடிச்சார். ஸோ இது வந்து கம்பேர்டு டு அந்த நைட்ரோக்ளிசனை விட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். இது வந்து டைனமைட்னா என்னென்னா, ஸோ சம்திங் நைட்ரோக்ளிசனோட சம்திங் சேர்மங்கள் சேர்த்து, சேர்மங்கள்னா சம் எலமெண்ட்ஸ் இல்லை கெமிக்கல்ஸ் சேர்த்து நைட்ரோக்ளிசனை சேர்த்து என்ன பண்ணிட்டார்னா, டைனமைட் ஒன்று கண்டுபிடிச்சார். ஸோ அதுக்கப்புறம் பின்னாடி வந்து என்ன கண்டுச்சுன்னா, ஜெலட்டின் குச்சின் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய தீவிரவாதிகள் மாவோயிஸ்ட்டு பிடிப்பட்டாங்க ஜெலட்டின் குச்சியோட அப்படின்னு சொல்லிவிட்டுருப்பீங்க. அதுவும் ரொம்ப 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 எக்ஸ்ப்ளோசிவ். டைனமைட்டை விட அந்த ஜெலட்டின் குச்சி ஜெலக்டனைட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப ரொம்ப ஈஸிலி டிரான்ஸ்போர்ட்டபிளாக கொண்டு போய்க்கலாம் அவர் இறந்துட்டார். ஸோ அதை வந்து பத்திரிக்கையாளர் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, நோபல் தான் செத்துட்டார் அப்படிங்கிறது எப்படி சொன்னாங்கன்னா, மரணத்தின் வியாபாரி மரணம், அதாவது த மெர்ச்சன்ட் ஆஃப் டெத் இஸ் டெட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால் வந்து ரொம்ப மனம் முடிஞ்சு போன நோபல் என்ன பண்ணார்னா, ஸோ நம்ம இவ்வளோ மனுஷங்க சாகிறதுக்கு எப்படி காரணமாக ஆகிட்டோமே அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி, தன்னோட கடைசி நாட்களில், வாழோட கடைசி நாட்களில் தன்னோட சொத்தில் 100% 94% அந்த நோபல் பிரைஸ்க்கு வந்து கொடுத்துடணும், யார் யாரெல்லாம் மனித இனத்தோட ஆக்கத்திற்கான முறையில் வந்து கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறாங்களோ, ஸோ அவங்களுக்குலாம் வந்து நீங்கள் நோபல் பிரைஸ் தரணும்னு சொல்லிட்டு தான் உயிரிலே எதை வச்சு செஞ்சுட்டாரு. ஸோ இந்த விஷயம் தான் நோபல் பிரைஸ்க்கு வேண்டியிருக்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம். நோபல் ஏண்டாவெல்லாம் கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஒரு பத்திரிகையில் ஒன்று போட்டு தள்ளிட்டாங்க. என்ன தள்ளாங்கன்னா, ஐயோ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.